வணக்கம் தமிழ் வெட்டலே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்னையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம் அது வந்து ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செய்யக்கூடிய தொக்கு இது ஃபஸ்ட் வந்து நம்ம இறால் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் போல ரப்பர் தோல் மாதிரி இருக்கும் அதை நல்லா எடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த ப்ரானோட உடம்புல இந்த போல கருப்பு கலரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை நம்ம எடுத்து விட்டுணும் அப்படி எடுத்துகிட்டு தான் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணணும் ஏன்னா அந்த நரம்பு வந்து நம் நம்ம நரம்போடு க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அது வயிறு வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த போல் தோலை எடுத்துட்டு அந்த வால் பக்கத்தை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாவே இந்த போல் நரம்பு மாதிரி கருப்பு கலராக வரும் அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ப்ரான் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரானில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கூட கொழுப்பே இல்லை இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ ஆசிட் வந்து இதில் அதிகமாக இருக்குது அதே போல் விட்டமின் டி இதில் நிறைய இருக்கனால நம்ம ப்ரான் வந்து முடிகிற அளவுக்கு கண்டிப்பாக வாரம் ஒரு டைமாவது நம்ம எடுத்துக்கணும் அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ப்ரௌன் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் அதே போல் கண் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எலும்பு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாமே இது வந்து சரி பண்ணிடும் ஸ்கின் அதாவது தோல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ப்ரௌன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல அருமருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது இதில் வந்து கால்சியம் பொட்டாஷியம் இன்னும் விட்டமின்ஸில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸும் இது தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக பொரிய விடுவோம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா பொரிய விட்ருங்க அப்புறமா நம்ம மிக்சியில் குறை அரைச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த ஈரப்பசையோடு சேர்க்கறனால எண்ணெய் மேலே தெரிக்க சான்ஸ் இருக்குது அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம அது வந்து லைட்டாக நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்க்கலை அதுவும் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து பண்ணையில் ப்ரான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவு ஒரு பெரிய வெங்காயம் தோல் சுத்தமாக எடுத்துகிட்டு அதையும் பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நீங்கள் ஃபுல்லாமே பெரிய வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம் ஜஸ்ட் அரைக்கிறதுக்கு மட்டும் கூட சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கும் நான் சின்ன வெங்காயம் கலந்து போட்டு தான் செஞ்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணையில் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா சின்ன சைஸு தக்காளி மூணு தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் அரைக்காமல் கூட பொடுசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு நான் சேர்த்தாச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் வந்து வெங்காயம் வணங்குறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்குமே உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்திட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதே போல் வெங்காயம் நல்லா குழைவாக வெந்து வரணும் அப்போ தான் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நமக்கு தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லைட்டாக ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் திருப்பி இதை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா உரக்க கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சு ஆஃப் கேஜி அளவு ப்ரான் அதை உள்ளே சேர்த்தாச்சு நான் வந்து மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரானோட ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா திருப்பி அலசிட்டு தண்ணி வடிச்சுட்டு நான் உள்ளே சேர்த்தாச்சு உள்ள சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயை வச்சு மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ப்ரான் வேகையிலையும் நிறைய தண்ணி விட்டு வேகும் நமக்கு அதனால் தண்ணி இப்போ எதுவும் நம்ம சேர்த்துக்க வேண்டாம் மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பால் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு அரை மூடி போல அளவு தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கோங்க நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரோன் எடுத்துருக்கிற அளவு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு அப்படியே அடுப்பை வந்து மிதமான தீலையே வச்சு ஒரு மூடி போட்டுருங்க ரொம்ப சூப்பரான இறா தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு மனத்தோட அழகாக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் இது வந்து தோசை இட்லி சப்பாத்திக்கு சூடாக ரசம் சாத்துக்கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வாசனைக்கு கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு வந்துட்டு ஒன்று அதிகமாக இடிச்சிட்டு மேலால் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரான எற தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாரம் ஒரு டைம் ஆகுது நம்ம ப்ரான் எடுத்துக்கணும் அது வந்து நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ